அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எம் பிஜன். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன், நீங்கள் யாருமே பார்க்குறதில்ல, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து புறாக்கள் பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு செட்டப்லாம் வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற ஈஸியான மெத்தடு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது எதுக்காக இதோட யூஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து எதுக்காகனா புறாக்கள் உட்கார்றக்காக. இப்போ ரொம்ப வெயில் கடுசாக இருக்குல்ல, நாங்கள் எப்பயோ கட்டிவிட்டோம், உங்களுக்கு உயிரே போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இன்றைக்கி சும்மா என்ன ஸோ இது போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அந்த அடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய உட்கார்ந்துருக்குச்சு. இப்போ ரெண்டு பக்கம் ஒரு வச்சுட்டு அடியில் வச்சிங்கன்னா புறாக்கள் உட்கார்ந்துக்கலாம். புறா கேட் செட்டப் இந்தலையும் நாங்கள் வந்து வச்சிட்டோம். ஸோ வந்து இது வந்து எப்படி வச்சோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ வந்து இது வந்து சைட் சைடாக பார்த்து சும்மா தான் இருக்குது, புறாக்களும் நிறைய இருக்குங்காட்டி சரி இது வச்சிடலாம். நம்ம இன்னொரு டைம் இது பண்ணோம்னா ரெண்டு பொட்டி வச்சு அடிப்போம், அதுக்கு ஆப்பிள் பாக்ஸில் நிறைய தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு அடுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இதில் வந்து நாலு அடுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலேயே கெத்து பட்டி எல்லாமே போட்டிருக்கேன். ஒரு நாள் வந்து நான் கூட அடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.